ஹாய் வணக்கம், வெல்கம் டு சாமி ரிவ்யூ. இன்னைக்கு நம்ம என்ன படத்தை பத்தி பார்க்க போறோம்னா, பிருந்தா மாஸ்டரோட டைரக்ஷன்ல டைரக்டா தியேட்டர் ரிலீஸ் ஆகிற ஒரு படம் தான் குமரி மாவட்டத்தில் தக்ஸ். இந்த படத்தோட கதையை பத்தி பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு எஸ்கேப் ரூம் ட்ராமா. அதை தண்ணி உங்களுக்கு எதுவும் நான் பெருசா ஸ்பாயிலர் பண்ண விரும்பல, நம்ம டைரக்டா பாசிட்டிவ் நெகட்டிவ்ல போயிடலாம். இந்த படத்தோட மெயின் பாசிட்டிவே நம்ம தலைவர் வந்து சாம் சியர்ஸ் தாங்க. மனுஷன் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் அவரோட ரோலை வந்து செமையா நீட்டா சூப்பரா பண்ணியிருந்தாரு. ஒரு சீனுமே வந்து அவரோட பிஜிஎம் ஒர்க் வந்து தாறுமாறா இருந்துச்சு. அவர்கிட்ட போயிட்டு நீங்க சின்ன ஹீரோ படமா இருந்தாலும் சரி, பெரிய ஹீரோ படமா இருந்தாலும் சரி, எந்த படம் வந்தாலும் நம்பி கொடுக்கலாம். அவரோட ரோலை வந்து ரொம்பவே செம நீட்டா சூப்பரா பண்ணிடுவாரு. அதுக்கு ஒரு மெயின் எக்ஸாம்பிள் வந்து இந்த படம் தான். அதுக்கடுத்து இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி ஒர்க் பத்தி நம்ம வந்து மெயினா ஹைலைட் பண்ணி சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரு சீனுமே வந்து அவ்வளவு சூப்பரா எடுத்திருந்தாருங்க. சினிமாட்டோகிராஃபி வைஸ் இந்த படத்தோட ஒரு சீனுமே வந்து வேற லெவலா இருந்துச்சு. அண்ட் அந்த மாதிரி எக்ஸாம்பிள் வந்து நிறைய சீன் சொல்லிட்டே போலாம், அந்த மாதிரி சொன்னா உங்களுக்கு வந்து ஸ்பாயிலர் ஆயிடும். ஓவராலா அந்த சினிமாட்டோகிராஃபி ஒர்க் வந்து ரொம்பவே சூப்பரா இருந்தது. அது நீங்க படம் ஸ்டார்டிங்கே ஒரு என்ட்ரி ஃபைட் இருக்கும், அந்த ஃபைட்லேயே நீங்க வந்து ஃபீல் பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது இந்த படத்துக்கு வந்து ஆர்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு ஜெயில் செட்டப் எப்படி இருக்குமோ அதுக்கு அப்படியே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அது எவ்வளவு டீடைலிங் கொடுக்க முடியுமோ அவ்வளவு டீடைலிங் கொடுத்து ரொம்பவே செமையா எடுத்திருந்தாங்க. அதுக்கடுத்து நம்ம ஆக்டிங் வைஸ் வருவோம். தலைவன் பாபி சிம்மா வந்து இந்த படத்துல இருந்து ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. சீரியஸா அவர் கொடுத்த ரோல் வந்து இந்த ஓவராலா எல்லாரையும் கம்பேர் பண்ணும்போது இவர் கொஞ்சம் ஹைலைட்டா வந்து தெரியறாரு. ஏன்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம வந்து அந்த சீனை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எலிவேட் பண்ணி எடுத்துட்டு போறதுக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே நீட்டா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இந்த படத்துக்கு. ஸோ பாபி சிம்மா வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் தான். இதை தாண்டி இந்த படத்துல மெயினா ஹைலைட் பண்ணி சொல்ற அளவுக்கு பெருசா வேற எதுவும் பாசிட்டிவ் வந்து எனக்கு வந்து கண்ணில் படலைங்க. ஏன்னா இந்த படத்துல வந்து நெகட்டிவ் வந்து எக்கச்சக்கமா இருக்கு. அதுவும் மெயினா இந்த படத்தோட நெகட்டிவ் வந்து எங்க அடி வாங்கன்னா, இந்த படத்தோட ஸ்டோரி ஒண்ணுமே இல்லாத ஸ்டோரியை நீங்க படமா எடுத்து வச்சுட்டு இதை நீங்க பாருங்க பாருங்கட்டு எவ்வளவுதான் ஆடியன்ஸை புஷ் பண்ண முடியும். ஒரு கட்டத்து மேல தியேட்டர்ல வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து போர் அடிச்சிடும். இந்த படத்துல வந்து மெயினா இன்டர்வல்ல இருந்தே இந்த படம் வந்து போர் அடிக்க ஆரம்பிச்சிருங்க. இன்டர்வல் வரைக்கும் போது கொஞ்சம் ஓகே இது ஏதோ நடக்க போகுது அப்படின்னு நம்ம மைண்ட்ல இருக்கும். ஆனா இன்டர்வல்லே இந்த கதை வந்து ரிவீல் ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றத நம்ம வந்து ஃபுல்லாவே கெஸ் பண்ணிடலாம். ஸோ கதை வைஸ் இந்த படம் வந்து ஒரு பெருசா ஸ்ட்ராங்கோ ஒரு ஸ்ட்ராங்கான பேஸே கிடையாது. அதுக்கடுத்தது இந்த படத்துக்கு சூஸ் பண்ண கேஸ்டிங், அவங்களுமே வந்து ஏதோ ஏனோ தானும் சூஸ் பண்ண மாதிரி இருக்கு. இந்த கதைக்கு வந்து பெருசா யாருமே எனக்கு வந்து செட் ஆன மாதிரி வந்து தோணல. ஏன்னா நம்ம ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகிற அளவுக்கு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் இல்லை, அண்ட் அவங்களுக்கான ரைட்டிங்குமே வந்து பெருசா ஸ்ட்ராங்காவே இல்லை. இவங்களுக்கு எது வேணா ஆயிட்டு போட்டோம், நமக்கு என்ன, நம்ம காசு கொடுத்து வந்திருக்கோம், சும்மா உட்காந்துட்டு ஏதோ எடுத்து வச்சிருக்காங்க பார்த்துட்டு போகலாம், அது மாதிரி ஒரு ஃபீல் தான் இந்த படம் வந்து எல்லாருக்குமே வந்து ஏற்படுத்துது. அது வந்து தியேட்டர்ல என் கூட வந்து படம் பார்த்த நிறைய பேர் வந்து இதே தாங்க ஃபீல் பண்ணாங்க. அடுத்து இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேவே சொல்லுவாங்க. படம் ஃபுல்லா இன்னும் 2 மணி நேரம் தான், ஆனா அதுல அந்த ஸ்லோ மோஷன் சீன்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour வந்து இந்த படம் வந்து ஸ்லோ மோஷன்லயே போய் நிறுது. அது எதுக்குன்னு தெரியல. இந்த ஸ்லோ மோஷன் சீன்லாம் வந்து கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி தான் இந்த படம் வந்து ஒரு 1 hour 30 minutes வந்து முடிஞ்சிருக்கும். அந்த ஸ்லோ மோஷன் சீன் வந்து சில இடத்துக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, ஆனா நிறைய இடத்துல வந்து இந்த படத்துக்கு வந்து இந்த சீனுக்கும் அந்த ஸ்லோ மோஷன் சீனுக்கும் சுத்தமா வந்து செட்டே ஆகல. எதுக்கடா இந்த இடத்துல ஸ்லோ மோஷன், அது மாதிரி தான் வந்து யோசிக்க தோணுச்சுங்க. அண்ட் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் இப்போ வந்து எனக்கு வந்து பெருசா சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. இவங்க என்னதான் கன்வே பண்ண வராங்க, இப்போ வந்து இந்த படம் வந்து ஒரு பாசிட்டிவான படமா இல்லை நெகட்டிவான படமா, அது மாதிரி எதுவுமே மக்களுக்கு வந்து பெருசாக வந்து ஒழுங்காகவே கன்வே ஆகலை. ஒன்னே இவங்க வந்து ஒரு மெசேஜ் சொல்றதுக்காக படம் எடுக்கணும், இந்த படம் மெசேஜ் சொல்றதுக்கு அதுவும் இல்லை, இல்லைன்னா ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்கு எடுக்கணும், அதுவும் இல்லை. எதுவுமே இல்லாமல் அங்கங்கங்க கொதறி கொதி கொஞ்சம் எடுத்து வச்ச மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக வந்து எனக்குன்னு இல்லை நிறைய ஆடியன்ஸ்க்கு வந்து ஃபீல் ஆனதை வந்து நம்மளால தியேட்டரில் வந்து நம்மளால பார்க்க முடியும். சேர்றா ஓவரால் அந்த படம் எப்படா இருக்கு, பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா, சீரியஸா இந்த படத்துல வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஜெயில இருந்து தப்பிக்கிறது எப்படின்றத பிளான் பண்ணி எடுத்து வச்சிருப்பாங்க. ஆனா இந்த படத்துக்கு நம்ம போனோம்னா நம்ம அந்த தியேட்டர்ல இருந்து தப்பிக்கிறது எப்படி அப்படின்றத நம்ம வந்து உட்காந்து யோசிக்கணும். அதுக்கேற்ற மாதிரிதான் இந்த படம் இருக்கு. என்னதான் டெக்னிக்கலா இந்த படம் வந்து சம சவுண்டா ரொம்பவே நல்லா இருந்தாலும் இந்த படத்தோட மெயின் வந்து நமக்கு வந்து கதை வேணும் இல்லைங்க. அந்த கதையும் மற்ற விஷயமும் பெருசா ஸ்ட்ராங்கா இல்லாதனால இந்த படத்தை நீங்க போய் தியேட்டர்ல பாருங்க அப்படின்ட்டு ரெக்கமெண்ட் பண்ற அளவுக்கு இது ஒரு படம் கிடையாது. அதையும் தாண்டி இந்த படத்தை நான் வந்து தியேட்டர்ல போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது வந்து உங்க விருப்பம், அதை நான் வந்து எதுவுமே சொல்ல விரும்பல. என்ன கேட்டீங்கன்னா, நீங்க இந்த படம் பார்க்கணும்னு ஆசைப்பட நீங்க வந்து தாராளமா ஓடிடியில பாருங்க, கன்ஃபார்ம் தியேட்டர்ல போய் பாருங்கன்னு சஜஸ்ட் பண்ற அளவுக்கு ஒரு படம் இது கிடையாது. ஏன்னா நீங்க என்ன இது புது டேரக்டர் எல்லாமே புது ஆக்டர் அப்படிதான் இருப்பாங்க அப்படின்ட்டு நீங்க என்ன கேட்கலாம், ஆனா இப்ப அதே அந்த பேட்டர்ன் வச்சு யாரும் வந்து பண்ண முடியாதுங்க. ஏன்னா புது டேரக்டர் நிறைய பேர் படத்தை வந்து ரொம்ப சூப்பரா எடுக்கிறாங்க, புது ஆக்டர்ஸ் நிறைய பேர் வேற லெவல படத்துல நடிக்கிறாங்க. ஸோ அவங்களும் வந்து நல்லா பண்ணிட்டு இருக்கும் போது இது வந்து நமக்கு வந்து பெருசா ஆகும்னு சொல்றதுக்கு இந்த படத்துல எதுவுமே இல்லை. மேலும் உங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 10/4. தேங்க்யூ.